பாகுபலி 2 இன்றைய தேதி வர சுமார் 800 க்ரோஸ் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் நாங்க பார்த்த வரைக்கும் ஒரு கண்டினியூ மிஸ்டேக்ஸ் இருக்கு. அது என்ன ஷார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிரபாஸ் ஆக்ரோஷமா சண்டை போட்ட ஃபேஸ் சைடு ரத்தம் வருது, அந்த நெத்தி ரத்தம் இல்லை. அதே ஃபேஸ் இருந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில் பார்க்கும்போது நெத்தியில் ரத்தம் இருக்கு, சைட்லையும் ரத்தம் இருக்கு. அதாவது சேம், அதாவது ரைட் சைடு தான். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து பிளட் ஃப்ளோ ஆகுது, இயர் வரைக்கும் காது காது வரைக்கும் வரும். இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பார்க்கும்போது நெத்திலையும் இருக்கு, காதுலையும் இருக்கு. இது ஒரு பெரிய கண்டினியூ மிஸ்டேக் இருக்கு. இப்போ ரெண்டாவது ஷார்ட் பாருங்க, ராணாவும் பிரபாஸும் சண்டை போடுறாங்க. ராணா வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடியே கீழே தர உடஞ்சிருக்கு பாருங்க. எப்படி அதாவது ஓங்கி அடிக்கிறார், ஆக்ரோஷமா அடிக்கிறதுக்கு முன்னாடியே கீழே தர வந்து வெடிச்சு கிடக்கு. இது ஒரு பெரிய மிஸ்டேக் ஆக்சுவலா. அடுத்த ஷார்ட் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட ஒரு ஷார்ட், அதாவது கட்டப்பா வந்து பகுபலியை கொள்ற ஷார்ட். கட்டப்பா வால் எடுத்து முதுகில் குத்துறாரு, அப்படியே பகுபலி சாயறாரு. பின்னால் வந்து பெரிய ஜுவாலை, அதாவது நெருப்பு தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, ஆனால் பக்கத்து பாதை இல்லை. அதே ஷார்ட், ஆனால் நெக்ஸ்ட் ஷார்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கம்பீரமா ரத்த வெள்ளத்தோடு உட்காந்துருப்பாரு, கட்டப்பா மண்டிட்டு உட்காந்துருப்பாரு. இந்த பாறை எங்கேருந்து வந்தது நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல பாறை இல்லை, அதே செகண்ட் ஷார்ட்ல பாறை இருக்கு. இவர் வந்து உட்காந்துருக்காரு, அவர் மண்டிட்டு உட்காந்துருக்காரு. இந்த பெரிய ஒரு பிரபலமான ஷார்ட்ல இந்த பெரிய கண்டினியூட்டி மிஸ்ஸிங் ஷார்ட் வச்சுருவாரு. இது பெரிய போர்க்கள சீன் வச்சுருவார். இதில் வந்து பிரபாஸ் வந்து ஒரு கேடயத்தை எட்டி உதைக்கிறார். இந்த பெரிய கேடயம் அதுவும் விழுது, ஆனால் அந்த கேடயத்தில் வந்து பிடி இல்லை. இதே பெரிய கேடயத்தை வச்சு தான் ஒரு பண்ண மரத்துலேருந்து கோட்டைக்குள்ள நுழைவாங்க. ஒரு 100-200 பேர் டப்ப டப்பு குதிப்பாங்க. பிடி இல்லாமல் எப்படி இந்த கோட்டைக்குள்ள நுழைய முடியும் அது நீங்கள் பாருங்கள். இவ்வளோ பெரிய மிஸ்டேக் ஆக்சுவலாக.